வணக்கம் மக்களே, என்னுடைய பேர் சுந்தரவேல். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேத மருத்துவமனையோட இயக்குனர். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத்ரா ஆயுர்வேதா. யோ, ஏற்கனவே நிறைய சேனல் இருக்குது, நீ வேறு என்னையா புதுசாக ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய யூடியூப் சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஒரு சினிமா பற்றி பேசுவாங்க, இல்லை சீரியல் பற்றி பேசுவாங்க, இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும், நம்ம சிரிக்கிற மாதிரி விஷயமா இருக்கும், அல்லது ரீல்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு விஷயம், இல்லை நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 4 எபிசோட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் உள்ள வீடியோஸ்லாம் இருக்கும். ரைட், இப்போ நம்ம எதை பற்றி இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அது என்னங்க ஆயுர்வேதம்? எனக்கு வேறு வேறு வேதம்லாம் தெரியும், ரிக் வேதம் தெரியும், யஜூர் வேதம் தெரியும், சாம வேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும், அது என்னங்க ஆயுர்வேதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆயுர்வேதங்கிறது ஒரு மருத்துவ முறை. இப்போ நம்ம அலோபதி மருத்துவம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் சித்த மருத்துவம் பார்க்குறோம், அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மருத்துவ சிகிச்சை முறை தான் ஒரு ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆயுர்வேதங்கிறது நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஆயுர்வேதம் அப்படிங்கிறது. ஆயுர்வேதத்தை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று வந்து ஆயுர், இன்னொன்று வேதம். இந்த ஆயுர் அப்படின்னா என்னென்னா, ஆயுள் சம்மந்தப்பட்ட, நம்ம வயசு சொல்லுவோம்ல எவ்வளோ ஆயுள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆயுள் அது. இந்த ஆயுளை ப்ராப்பராக நீட்டிப்பதற்கான, அல்லது இந்த ஆயுளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வேதம் அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டையும் சேர்த்து தான் ஆயுர்வேதம் சொல்கிறோம். இந்தியாவில் மிகப்பெரிய பாரம்பரிய வைத்திய முறையாக இருக்கக்கூடியதான் இந்த ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது. இன்றைக்கி நிறைய எம்என்சி கம்பெனி விளம்பரங்களை பாருங்கள், பேஸ்ட் எடுத்துங்க, சோப் எடுத்துங்க, பவுடர் எடுத்துருக்கங்க, ஸ்ப்ரே எடுத்துங்க, எதை எடுத்துட்டாலும் இது ஆயுர்வேதம் சேர்த்தப்பட்டது, ஆயுர்வேத மூலிகளால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற விளம்பரங்கள் வரும். இது இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் இந்த ஆயுர்வேதத்தை எம்என்சி கம்பெனி கூட ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆயுர்வேதத்தோட மகத்துவம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியம் உடையது தான் இந்த ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேத சிகிச்சைகளை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மருத்துவமனையில் ஆயுர்வேதம் படித்த மருத்துவர்கள், பிஏஎம்எஸ் முடித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேத பஞ்சகர்மா தரமி முடித்த தெரபிஸ்ட்கள் இருக்காங்க, ஃபீமேல் தெரபிஸ்ட், மேல் தெரபிஸ்ட், நம்ம நர்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பணிபுரியக்கூடிய செவிலியர்களுமே அதில் இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு செய்யக்கூடிய வைத்திய முறை தான் ஆயுர்வேதம் சொல்கிறோம். இப்போ ஆரோக்கியம் ஏன் கெட்டு போகுது, நம்ம உடம்புல ஏன் நோய் வருது, இந்த நோயை சரி பண்ணுவதற்கு ஆயுர்வேதத்தால் மட்டும்தான் முடியுமா, அல்லது ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரி சிகிச்சைகளை கொடுத்து நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம கண்டினியூஸாக வரக்கூடிய வீடியோக்களை பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபஸ்ட் வீடியோவில் ஆயுர்வேத சிகிச்சை முறைன்னா என்ன, ஏன் இந்த சிகிச்சை முறையை நாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு. அந்த ஆயுர்வேத சிகிச்சை முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம உடம்புல ஏன் ஆரோக்கியம் கெட்டு நோய்த்தன்மை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதுக்கு 2 காரணம் இருக்குங்க. 1, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம். இந்த 2 காரணங்களால் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை இழந்து நோயாளியாக நம்ம மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன சார் வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்க வழக்க மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 85 வயசு 90 வயசாக இருப்பார், அப்படியே கல் குண்டு மாதிரி இருப்பார் ஆள், எல்லா வேலையும் பார்ப்பார். அவர் பார்க்குற வேலையை நம்ம பார்க்க முடியாது. தாத்தா நம்ம கேட்போம், என்ன தாத்தா நீ மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னா, நான் அப்போ சாப்பிட்ட சாப்பாடுடா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவார். அப்போ சாப்பிட்ட சாப்பாடு இப்போ எப்படிங்க தெம்பு கொடுக்கும் அப்படின்னா, நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல அந்த உணவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. இப்போ இன்றைக்கி உள்ள உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக போகிறோம். என்ன சாப்பிட்றோம், நூடுல்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், அப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி சாப்பிட்றோம், ஷவர்மா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்துருக்கு, அப்புறம் பீஸா வந்திருக்கு, பர்கர் வந்திருக்கு, இதெல்லாம் இல்லை. இப்போ அமெரிக்காக்காரன் இப்போ என்ன விரும்பி சாப்பிட்றான் தெரியுமா, பழைய சோறு. பழைய சோறு இன்றைக்கி பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க அமெரிக்காவில், ஒரு 200 ml பாட்டில் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறான். இது வந்து மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு விற்கிறான். இப்போ நம்ம தாத்தா என்ன சாப்பிட்டார், அந்த காலத்தில் பழைய சோறு சாப்பிட்டாரு, அதுக்கு வந்து பச்சை மிளகாயவோ சின்ன வெங்காயத்தை உரித்து அதை வச்சுட்டு தான் சாப்பிட்டார். இப்போ நம்மளை மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்லாம் அவர் எடுத்துக்கல, நிறைய ஸ்டார் ஹோட்டலில் போய் அவர் சாப்பிட்டு அவருடைய ஆரோக்கியத்தை அவர் மேம்படுத்திக்கல. அப்போ அன்னைக்கு அவர் நல்லா ஒரு 6 மாதம் 7 மாதம் விளையக்கூடிய நெல்லுலேருந்து வரக்கூடிய அரிசி எடுத்துக்கிட்டாரு, நல்ல மலையிலேருந்து பெய்யக்கூடிய நீரை வந்து தூய நீர் எடுத்துக்கிட்டாரு, ஒரு நல்ல மண் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாரு, இந்த மண் பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை போட்டு வடித்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டார். அந்த அரிசி விளைவதற்கு 6-7 மாதம் ஆச்சு. அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டப்போ, அந்த நீராகாரத்தை அவர் குடித்தப்போ அவருடைய ஆரோக்கியம் 80 வயசு 85 வயசுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே நம்ம ஆயுளை குறைக்குது. இது நீங்கள் போய் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடும். ஒரு பழைய சோறு ரெடி ஆகிறது குறைந்தபட்சம் 10-12 மணி நேரம் ஆகும். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெடி ஆகிறதுலேருந்து 10-15 நிமிஷம் ஆகும். அப்போ இந்த மாதிரி அதிவேக உணவுகளை சீக்கிரமாக தயாரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்பு என்ன ஆகுது, கெட்டு போது, நம்ம உடம்போட ஆயுள், நம்ம வாழ்க்கையோட ஆயுள் வந்து குறைஞ்சி போகுது. இது உணவு பழக்க வழக்க மாற்றம்.
அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்முடைய மூதாதைகள் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க அதிகாலையில் 4 மணி இல்லை 5 மணிக்குள்ளே எழுந்திருச்சிருவாங்க. இரவு படுப்பதற்கு ஒரு 7 மணி இல்லை 7.5 மணிக்குள்ளே அவங்க படுத்துருவாங்க. குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் உறக்கம் இருக்கும், 24 மணி நேரத்தில் பாக்கி 16 மணி நேரம் ஒரு உழைப்பு இருக்கும். அப்போது உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம உடம்புல சக்கரை அதிகரிச்சுங்கிறோம், இதுக்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கணையம் தன்னுடைய வேலையை செய்கிறதில்ல. நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்குது, உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரையிலும் நிறைய உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. இந்த வேலையை அந்த உறுப்புகள் செஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம அந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா, சோம்பேறியாக வச்சுருந்தோம்னா அந்த உறுப்புகள் இன்ஆக்டிவாக மாறும், செயல்படாமல் போயிடும். இப்போ ஒரு இரும்பு அப்படியே தரையில் வெறுந்தரையில் போட்டு வச்சுருக்கோம், ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கோம், அந்த இரும்பு என்ன ஆயிரும், துரு ஏறிடும். ஒரு மரத்தை அப்படி மலையிலையும் வெயிலையும் போட்டு வச்சுருக்கோம், அது என்ன ஆகிடும், இத்து போயிடும். அப்போ இதெல்லாம் எதெல்லாம் நடக்குதுன்னா அதை பயன்படுத்தாமல் வச்சுருப்போம். இப்போது இந்த கோயில் செஞ்சுருக்கிறாங்க, இந்த கற்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க, இந்த கற்கள் என்னாகலை, நமக்கு ஒன்றாகலை. இதில் இரும்புகள் வச்சுருக்கிறாங்க, இந்த இரும்புகள் என்னாகலை, துரு பிடிச்சி போகலை. இதில் நிலை செஞ்சுருக்காங்க, ஜன்னல் செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் என்னாகலை, இத்து போகலை. இதுக்கான காரணம் என்னென்னா அதை நாம் ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் அது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்ய வச்சோம்னா அந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆயுள் வந்து நீளும். ஆயுள் நீள்றது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி, ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லி உங்களை போர் அடிச்சிட முடியாது. பாக்கியை நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்ப்போம்.